வெடிகுண்டு மின்ட்டலால் அவசரமாக தரையிறங்கி விமானம் ஜெர்மன் உதவவில்லை என்றாலும் போரில் உக்ரின் வெல்லும் சுதந்திர தின நிகழ்விற்காக கொழும்புக்காலி முகத்தடல் பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் தயார்படுத்தல்களுக்கு ஐக்கிய பண்பு சக்தியின் தேசிய அமைப்பாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹிரீனிகா பிரேமச்சந்திர எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார் நாட்டில் பொருளாதார நெருக்கடி காரணமாக மக்கள் பாதிக்கப்பட்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தில் பெருமளவு பணம் செலவழித்து மேற்கொள்ளப்படும் சுதந்திர திறன் தயார்படுத்தல்களுக்கு கடுமையான எதிர்ப்பினை வெளிப்படுத்த உள்ளார் அத்துடன் அப்பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் கூடாரங்களின் தூண்களில் கறுப்பு பட்டிகளையும் கட்டி போல பொதுமக்கள் அங்கு வந்து கூடார தூண்களில் கருப்பு பட்டிகளை கட்டி தமது எதிர்ப்பினை வெளிப்படுத்துமாறு கோரிக்கை விடுத்துள்ளார் மேலும் எதிர்வரும் நான்காம் திகதி முன்னெடுக்கப்படவுள்ள சுதந்திர தின நிகழ்வுகளை நடத்தப்பட வேண்டாம் எனவும் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் சீனாவின் எக்ஸிம் வங்கி அனுப்பி வைத்துள்ள கடிதம் சர்வதேச நாணய நிதியத்தின் நிதி உதவியை பெறுவதற்கு சீனாவின் ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்தி உள்ளது என ராஜாங்க அமைச்சர் சான் தெரிவித்துள்ளார் சர்வதேச நாணய நிதியத்தின் உதவி இலங்கை பெறுவதற்கு சீனா நிதி உத்தரவாதங்களை வழங்கும் என இலங்கை நம்பிக்கை கொண்டுள்ளது என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் சீனாவின் எக்ஸிம் வங்கி நிதி அமைச்சரின் அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் இலங்கையின் கடன்களை இரண்டு வருடங்கள் ஒத்திவைப்பதற்கு இணங்கியுள்ளதுடன் இலங்கையின் கடன் மறுசீரமைப்புக்கு நடவடிக்கைகளுக்கும் சர்வதேச நாணி நிதி உதவிகள் பெறும் அதன் முயற்சிகளுக்கும் ஆதரவு அளித்துள்ளது ஒரு வருடத்திற்கு முன்னர் இந்த கடிதத்தை வங்கி அனுப்பி வைத்துள்ளது இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு உதவுவதற்கான விருப்பத்தை இந்த கடிதம் வெளியிட்டுள்ள போதிலும் இது நிதி உத்தரவாதம் இல்லை என ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரின் இலங்கைக்கான செய்தி மிகவும் முக்கியமானதென எரிக் சொல்ஹேம் தெரிவித்துள்ளார் தனது டுவிட்டர் பதிவில் அவர் இதனை குறிப்பிட்டார் இலங்கையை பொறுத்தவரை இவை சவாலான விடயங்கள் பொருளாதார நெருக்கடி இனப்பிரிவினையிலிருந்து மீள்வதற்கு இலங்கைக்கு ஆதரவு அவசியம் இதன் காரணமாகவே இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கரின் செய்தி மிகவும் முக்கியமானது என அவர் தெரிவித்துள்ளார் பின்வாசல் வழியாக அரசின் ஆட்சியை முன்னெடுக்கும் ராஜபக்சவினருக்கு இம்முறை உள்ளாட்சி சபை தேர்தலில் மறக்க முடியாத பாடத்தை மக்கள் புகட்டுவார்கள் என நாற்பத்தி மூன்றாவது படையணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பாட்டிலி தேர்தல் தொடர்பில் அச்சம் கொண்டுள்ள அரசு அதனை ஒத்திவைக்க பல்வேறு வழிமுறைகளை கையாண்டு வருகின்றும் அரசு தேர்தல் நடத்தும் என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் தேர்தலை நடத்துவதற்கு பணம் இல்லை என்பது எந்த விதத்திலும் காரணமாக அமையாது அத்துடன் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட தேர்தல் செலவுகளை ஒழுங்குபடுத்தும் சட்டம் பெரிய சிக்கலான சட்டமில்லை குறுகிய காலத்தில் செலவுகளை ஒழுங்குபடுத்தும் சட்ட திட்டங்களை தேர்தல் ஆணைக்குழுவால் வெளியிட வேண்டும் கடந்த ஆண்டு நாடு வங்குரோத் அடைந்தது இதனை அடுத்து கடந்த மே மாதம் ஒன்பதாம் தேதி ஸ்ரீலங்கா பொதுச்சென பெருமனுவின் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷவை நாட்டு மக்கள் நேரடியான போராட்டத்தின் மூலம் அதிகாரத்தில் ராஜபக்சவை இறக்கினர் தற்போது இவர்கள் பின்வாசல் வழியாக வந்து உளராட்சி சபைகள் மாகாண சபைகளை ஆளுநர்கள் ஊடாக கட்டுப்படுத்துவதுடன் நாடாளுமன்றத்தையும் கட்டுப்படுத்தி வருகின்றனர் இம்முறை ஸ்ரீலங்கா பொதுச்சென பெருமனுவுக்கும் ராஜபக்சவினருக்கும் மறக்க முடியாத பாடத்தை மக்கள் புகட்டுவார் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உள்ளாட்சி மன்ற தேர்தல் பிற்போடப்படுமானால் மக்கள் புரட்சியின் இரண்டாவது அலை உருவாகும் என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விடுத்துள்ளார் தேர்தல் என்பது மக்களுக்கான உரிமை தட்டி பறிக்க முடியாது அவ்வாறு இறங்குவார்கள் அது மக்கள் போராட்டத்தின் இரண்டாவது அலையாக அமையும் தேசிய மக்கள் சக்திக்கான வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது எமது கட்சியின் முக்கியஸ்தர்கள் பலர் இத்தேர்தலில் போட்டியிடுகின்றனர் இதன்படி மாத்திரை மாநகர சபைக்கு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுனில் மாநகர ஹம்பகா மாநகரசபைக்கு மகிந்த ராஜசிங்கவும் அனுராதபுரம் சபைக்கு முன்னாள் எம்பி வசந்த சமரசிங்கவும் போட்டியிடுகின்றனர் என தெரிவித்தார் கொழும்பு தர்ம மணிக்கூட்டு கோபுரத்திற்கு அருகில் அரசாங்கத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த ஆர்ப்பாட்டத்தை இலங்கை துறைமுக அதிகார சபையின் ஆர்ப்பாட்டம் காரணமாக கொழும்பு கோட்டையிலிருந்து செல்லும் வீதியினூடாக போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளது இந்த நிலையில் அப்பகுதியில் போலீசார் ராணுவத்தினர் குவிக்கப்பட்டு அப்பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது இதேவேளை ஆர்ப்பாட்டக்காரர்கள் முன்னோக்கி செல்லாமல் தடுக்கும் வகையில் போலீசார் வீதியின் குறிக்காக நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசாரை தாண்டி முன்னோக்கி செல்ல போது. ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு இடையில் அமைதியின்மை ஏற்பட்டிருந்ததாக எமது செய்தியாளா் தெரிவித்தார் வெடிகுண்டு மிரட்டலால் எதேன்ஸ் விமான நிலையத்தில் திடீரென தரையிறங்கிய விமானத்தில் வெடிகுண்டுகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் போலந்தில் இருந்து வந்த விமானத்தில் வெடிகுண்டு இருப்பதாக உறுதிப்படாத தகவல் கிடைத்தது தொடர்ந்து விமானம் எதென்ஸ் விமான நிலையத்தில் தனிமைப்படுத்தப்பட்ட இடத்திற்கு திரும்பிவிடப்பட்டது குறித்த விமானத்தில் பாதுகாப்பு படையினர் சோதனை நடத்தியதாகவும் அதில் வெடிப்பொருட்கள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்போது விமானத்தில் சுமார் நூற்றி

உதவாவிட்டாலும் ஐரோப்ப நாடுகளின் துணிகோடு போரி உக்ரின் வெல்வது உறுதி என்று போலந்து பிரதமர் கூறினார்